வந்து இது இன்னைக்கு புதுசு இல்லை. 90கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 24% வட்டி கொடுக்குறோம். 24%? ஆமாம். பணம் தெரிஞ்சு அவங்க சொகுசு வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டான். கார் ஹோட்டலில் தங்குறது, ஃப்ளைட்டில் போகிறது, மங்களா என்ன, கார் என்ன, கடைசியில் பணத்தை வட்டி கொடுக்க முடியாமல், அசலும் கொடுக்க முடியாமல் நிறைய பேர் ஏமாந்து பெருசாக கொடுத்தவங்களும் 10% பணம் கூட திருப்பி வரல. இந்த மாதிரி ஏமாந்தும் 24% வட்டி கொடுக்கறது முடியல. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஜனங்க ஏமாறுறாங்க. அந்த பணத்தை ட்ரேஸ் பண்ணவே முடியாதா? கேஷாக நீங்கள் எடுத்துகிட்டு போட்டால் நீங்கள் எங்கே ட்ரேஸ் பண்ணுறது? அவனை உல்லாச வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடறானாங்க. இந்த ஆருத்ரா நிறுவன செய்தியை வெளியில் கொண்டு வந்தது நான் தான். தங்குற விடுதி இருக்குல்ல லாட்ஜியை, அதில் ஒரு ஆருத்ரா கொண்டு பெருசாக போர்டை வச்சுட்டு அந்த ரிசப்ஷனு அது ஒரு அதை ஒட்டி இருக்கிற ஒரு அறையை எடுத்துக்கிட்டான். அவ்வளோதான் ஆஃபீஸ் அது. என்னைக்கான காலி பண்ணிட்டு போயிடலாம் அவன். ஆருத்ரா வந்து நாங்கள் செய்தியை போட்டு தொடக்கத்துலேயே முடிச்சுட்டோம். செய்தி போடாமல் வச்சுங்க, ரொம்ப நாள் நடத்திக்கிட்டு இருப்பான். நீங்கள் 100,000 பணம் கட்டினா கட்டின உடனே 2 கிராம் காயின் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. மாதம் மாதம் 30,000 ரூபா உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம். மாதம் 30,000 ரூபா அஞ்சு வட்டிக்கு 10 வட்டிக்கு கடன் வாங்கி இந்த கோல்டு காயின் வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வாங்கி வந்தோடனே ஒரு ஆசை. எதுவுமே உங்களுக்கு உடனே ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுத்துட்டான். நம்பிக்கையாக வாங்கலாம் கொடுத்துட்டானா அந்த ஒரு ஆசை. ஒரு 2 கோல்டு காயின் பார்த்தோட சந்தோஷம். இன்ஜினியர் வந்து பேங்க் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு ரிசர்வ் ஃபண்டு இருக்கணும். எவ்வளோ டெபாசிட் வாங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒரு ரிசர்வ் ஃபண்ட் இருக்கணும். இவங்க எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் இந்த மாதிரி ஆசை காட்டி பணம் வசூல்பாங்க. செய்தி வந்த உடனே என்ன வந்துட்டான், அடுத்த நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வைச்சான். வர பல ஊடக நண்பர்கள் அவங்கெல்லாம் கூப்பிட்டு மொத்தத்துக்கு 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்து நீங்கள் திருச்சிங்க சார், செய்தியெல்லாம் ஒன்றும் போடாமல் இருங்க. உடனடியாக இந்த பத்திரிகையும் செய்தி வரல. இந்த முதலாளி என்ன ஆறாங்க? இப்போ அந்த முதலாளி தலைமறை ஆயிடுறாரு. தலைமறை ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு பிஜேபியில் போய் சேர்றாரு. பதவியும் பொறுப்பும் கொடுக்குறாங்க. மோடி வந்தப்போ மோடி மாநிலத்தில் இந்த ஆள் போய் வரவேற்றார். பிஜேபியில் போய் சேர்ந்துட்டா அவங்களுக்கு இந்த ஞான ஸ்நானம் பண்ணி புனிதர் பட்டம் கொடுத்துருவாங்கல்ல. வெல்கம் டு ஆண்ட்ரிகா. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு இராக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆருத்ரா, ஹிஜாவு, ஐஎஃப்எஸ், எல்ஃபின் இப்படி 4 நிறுவனங்கள் பெரிய அளவிற்கான பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. குற்றம் சாட்டியவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100,000 தாண்டுது. ஒவ்வொரு நிறுவனத்தின் மேலேயும் 10,000 அதிகமானவர். அதில் ஹிஜாவுன்ற நிறுவனத்தின் மேலே வந்து 89,000 பேர் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருட்டையும் வந்து அதிக வட்டி தருவதாக இந்த நிறுவனங்கள் ஏமாற்றியதாக புகார் எழுந்திருக்கிறது. பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் தலைமையில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனங்கள் என்ன மோசடி செய்கிறாங்க? எப்படி இந்த ட்ராப்பில் வந்து இவ்வளவு பேர் மாற்றாங்க மக்கள்? இது இன்னைக்கு புதுசு இல்லை. 90கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 24% வட்டி கொடுக்குறோம். 24%? ஆமாம். சரி அப்படின்னு சொல்லி இந்த ஈஸ்வரி ஃபினான்ஸ், சினேகம் ஃபினான்ஸு இந்த மாதிரி நிறைய இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ் அப்போ. ஓகே. அவங்க வந்து டெபாசிட் வாங்கினாங்க. டெபாசிட் வாங்கி 24% வட்டி கொஞ்ச நாள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கல. 2-3 மாதம் வட்டி வராது, அனுப்புகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துலேயும் அந்த பணத்தை வாங்கி முதலீடும் பண்ணலை. அசலில் வாங்கி அதுலேருந்தே வட்டி கொடுத்துருந்துருக்காங்க. இப்படி உங்கள்கிட்ட நான் ஒரு 1,00,000 வாங்கிட்டு அதுலேருந்து 24% வட்டி கொடுத்தோன்னு வச்சுங்க, என்னாகும்? அதாவது 2,000 தான் வருஷத்துக்கு, ஆண்டுக்கு 24%. அதுவே கஷ்டம், முடியாது. பேங்க்லாம் ஒரு 8%, 7% கொடுக்குறாங்க ஆண்டுக்கு. இவங்க வந்து 24% ஆண்டு கொடுக்குறாங்கன்னா எல்லோரும் அந்த வட்டிக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் கொண்டு போய் அதில் பணத்தை செலுத்தி ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ இந்த பணத்தை எடுத்து அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது, ஃப்ளைட்டில் போகிறது, மங்களா என்ன, கார் என்ன, அது இதுன்னு சொகுசு வாழ்க்கை ஆரம்பித்து கடைசியில் பணத்தை வட்டியை கொடுக்க முடியாமல், அசலும் கொடுக்க முடியாமல் நிறைய பேர் ஏமாந்து போய் எக்கச்சக்கமாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் பேங்க்கு வங்கி கணக்கை முடக்கினாங்க, சீஸ் பண்ணாங்க. அது இதெல்லாம் பண்ணாங்க. அப்படிய பெருசாக கொடுத்தவங்களுக்கு 10% பணம் கூட திருப்பி வரல. கிடைச்சதை பிடிச்சி திருப்பிச்சு கொடுத்தாங்க. அவங்களாம் ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிட்டு நம்ம பணங்கள் பார்க்கல கூடுவாங்க வர வாரம். கூடி என்ன செய்யலாம், என்ன நிலைமை? நம்ம இந்த ஆன்லைன் கேம்பிளிங் முதலாளிகள்லாம் அசோசியேஷன் வச்சிருக்கிற மாதிரி. அவங்க ஏமாந்தவர்கள் அசோசியேஷன், ஏமாந்தவங்க. ஆமாம். ஓ, பணம் போட்டு ஏமாந்தவர்கள்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சுக்கிட்டு இன்றைக்கி எந்த அளவில் இருக்குது? ஓகே. எவ்வளோ பறிமுதல் பண்ணுறது போலீஸ் என்ன இருக்குது? அது கோர்ட் வரைக்கும் போய் தான் நம்ம பிச்சு கொடுக்கணும். போலீஸ் பறிமுதல் பண்ண உடனே அந்த பணத்தெல்லாம் அப்படியே பிச்சு கொடுத்துட முடியாது. என்னென்ன பொசிஷனில் இருக்குது, நம்ம எப்போ கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும்,
இந்த மாதிரியான தகவல்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம், ஆலோசனை பண்ணுறது. ஏமாந்த ஆசை பணங்கள் பாட்டில் அப்பப்போ கூடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஏமாந்தும் 24% வட்டி கொடுக்கறது முடியல. ஆண்டுக்கு 24% கொடுக்காமல் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் வந்து இந்த ஜனங்க ஏமாறுறாங்க. ஏன்னா அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அதிக வருமானம் எதிர்பாராத ஒரு அளவுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறானோடனே இவங்க ஆசைப்பட்றாங்க. அதுக்கு அதுவும் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எங்கே போய் தொடங்குறான் தெரியுங்களா? பெரும்பாலும் சிட்டிலெலாம் இருக்காது, ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த சிப்காட்டு அந்த மாதிரி கோயம்புத்தூரில் இந்த தொழிலாளர்கள் இருந்த பகுதி, திருப்பூர் அது மாதிரி ராணிப்பேட்டை சிப்காட்டு, லேபர்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்க ஏதாவது கொஞ்சம் ஒரு காலத்தில் ஒரு வசதியாகிட மாட்டோமா, பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு நாளைக்கு பொண்ணு கட்டி கொடுத்துக்கு ஒரு பணம் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு இவங்க தொடங்கி அவங்க ஒரு சில புரோக்கர்ஸ் வச்சுக்கிறது, பெருசாக விளம்பரம் பண்ண மாட்டாங்க, வச்சுக்கிட்டு இது நோட்டீஸ் அடித்து புரோக்கர் மூலம் கொடுப்பாங்க. அந்த புரோக்கருக்கு ஒரு கமிஷன் உண்டு, அவன் ஆசையை தூண்டி இவனை பணம் போட வைப்பான். 2 மாதம் கொடுக்குறான்னு உடனே அவன் பக்கத்துக்காரன்ட்டு சொல்லி அவங்க எல்லாமும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இந்த ஆருத்ரா நிறுவன செய்தியை வெளியில் கொண்டு வந்தது நான் தான். ஓகே, வேலூரில் டெப்டேஷன் போயிருந்தேன் தினமலரில். அப்போ வந்து 2022 ஆரணியில் மே 26 ஒரு ஆருத்ரா கோல்டு கிளை திறக்கிற ஆரணி கிளை, இந்த சேவூர்னு ஆரணி அந்த ஒட்டி ஆற்று ஒட்டி பக்கத்தில் இருக்கும் பாலத்தை தாண்ட உடனே அந்த ஒரு அது எப்படி தெரியுங்களா, ஹோட்டலில் அது ஆஃபீஸ் எப்படி தெரியுங்களா, அவ்வளோ பெரிய இது ஒரு ஹோட்டல் சரி தங்குற விடுதி இருக்குல்ல லாட்ஜியே, அதில் ஒரு ஆருத்ரா கோல்டு பெருசாக போர்டை வச்சுட்டு அந்த ரிசப்ஷனு அதில் ஒரு அதை ஒட்டி இருக்கிற ஒரு அறையை எடுத்துக்கிட்டான். அவ்வளோதான் ஆஃபீஸ் அது. என்னைக்கான காலி பண்ணிட்டு போயிடலாம் அவன். ஓகே, லாட்ஜிங் ஹவுஸில் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் வர்றவங்கள அந்த ரிசப்ஷனை தங்க வச்சு உள்ளே கூப்பிட்டு பணம் வாங்கி கொடுத்துக்கிறது. அதுக்கு ரசீதும் கொடுக்கறது கிடையாது, ஏதோ துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து இது வச்சுங்க, அதெல்லாம் உங்களுக்கு பணம் எல்லாம் உங்களுக்கு ரிசிப்ட் வரும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அப்படி இப்படி சொல்லி அனுப்புறது. அவன் என்ன இப்போ அதில் நோட்டீஸில் இது பண்ணி கொடுத்துருக்கான்னு சொன்னால், நீங்கள் 100,000 பணம் கட்டினால் கட்டின உடனே 2 கிராம் காயின் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. 2 கிராம் கோல்டு காயின். ஓகே, வாங்கிக்கிட்டால் மாதம் 30,000 உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம். 30,000 100,000 ரூபாய்க்கு 30,000 வட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே, அஸ்லாங் ஆசு அந்த 100,000 எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் 30,000 கொடுத்துட்டே இருப்போம். சரி அப்படின்ன உடனே இது எடுத்த உடனே ஒரு 10,000 ரூபாய்க்கு இது கொடுத்துட்றான், 8,000 ரூபாய்க்கு கோல்டு காயின் கொடுத்துட்றான். அதுக்கு ஒரு 30,000 ரூபாய்னா ஆச்சு, 3 மாதம் அவங்க கட்டினா நம்ம காசு போட்ட காசு வந்துடுது, அதுக்கப்புறம் வரதெல்லாம் லாபம் தானே அப்படின்ட்டு 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு கடன் வாங்கி அந்த கோல்டு காயின் வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்கான வந்தோடனே ஒரு ஆசை, எதுவுமே உங்களுக்கு உடனே ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுத்துட்டான், நம்பிக்கையாக வாங்கலாம் கொடுத்துட்டானா அந்த ஒரு ஆசை, ஒரு 2 கோல்டு காயின் பார்த்து ஒரு சந்தோஷம் வந்துடுது இல்லை, அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அது போட்ட உடனே அவனவன் என்ன பண்ணான், நகையடக வச்சு வீட்டு அடமானம் வச்சு 5 வட்டிக்கு 10 வட்டிக்கெலாம் கடன் வாங்கி கொண்டு வந்து சேர்த்து ஒரு வாரத்துக்குள்ளவே மே 6 திறக்கிறாங்க. ஒரு 3-4 நாளைக்குள்ளே 120 பேருக்கு மேலே சேர்ந்துட்டான் பணம் கட்டிட்டான்னு. இங்கே ரிப்போர்ட்டர் அங்கே உதயபாபுன்னு ஒரு நிறுவனம், அப்போ தான் போனார் புதுசாக இங்கே வேலூரில் மாற்றம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அவர் பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி ஒன்று நடக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சார் அப்படின்னோடனே எப்படியா கொடுக்க முடியும் அப்படின்னா, சார் இந்த மாதிரி போட்டு ஜனங்க வந்து இல்லை அது கொடுக்கக்கூடாதா? கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு டெபாசிட் வாங்கிறது முதல்ல இப்போ ரிசர்வ் பேங்க்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஃபினான்ஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம், நிதி லிமிட்டட்னு சொல்லி நடத்துவாங்க, அவங்களே பர்மிஷன் வாங்கி தான் நடத்தணும். பர்மிஷன் வாங்க அவங்க டெபாசிட் வாங்கக்கூடாது ஆட்டியும். அதுக்கும் வந்து இதுக்கு மேலே வட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சட்டம்லாம் இருக்குது. அதிகமான வட்டி ஆசை காட்டி தான் ஏமாத்திடுவான் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவுமே இப்போ இப்போ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிதி நிறுவனங்கள் வந்து பேங்க் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு ரிசர்வ் ஃபண்டு இருக்கணும். எவ்வளோ டெபாசிட் வாங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு ரிசர்வ் ஃபண்டு இருக்கணும். அது இல்லாமல் சும்மா நீங்கள் பாடு வாங்கணும் சம்பாதிச்சுட்டு போயிட முடியாது, ஏன்னா மக்கள் பணம், அதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக கொடுக்கறது தான் ரிசர்வ் பேங்க்கோட கடமை. அது அந்த மாதிரி இருக்கும்போது இவனுக்கு எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் இந்த மாதிரி ஆசை காட்டி பணம் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் செய்தி போட்டோடனே இது இப்படி நடக்குது அப்படின்னோடனே நம்ம சொல்ல போடலாமா வேண்டாமான்ட்டு ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் என்ன சொன்னேன், அவசியம் போடணும், இன்னும் நான் தாங்க டிசைடிங் அத்தாரிட்டி, அதனால் அவசியம் போடணும்,
அவன் ஏமாத்துறான் நம்ம ஒன்றும் போட வேண்டியதில்லை, நாளைக்கு ஏமாற்றிட்டு போயிடுவான்னு நம்ம எழுத வேண்டியதில்லை. இந்த மாதிரிலாம் 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி திட்டம் அறிவித்து ஜனங்க வந்து வரிசையில் நின்று பணத்தை கட்டுறாங்க. அன்னோட்டும் டிஎஸ்பிக்கிட்டையும் ஆர்டிஓகிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேள், இது மாதிரி நடக்குது, இது சட்டப்படி தவறா சரியா அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தையும் கேட்டு வாங்கி சேர்த்து போடுவோம் போட்டு முதல் பக்கத்தில் பெருசாக அடிச்சிட்டோம். டிஎஸ்பி ஆர்டிஓ என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல? அது தவறுன்ட்டாங்க, அதிக வட்டி ஆசை கட்டுறது தவறு, இதெல்லாம் சட்டப்படி இருக்கு அவங்க அது அர்க்கணும். செய்தி வந்த பிறகு 13ஆம் தேதி உடனே வந்து போகல அதிகாரிகளும், அதிகாரிகள் உடனடியாக போய் செய்தி வந்தன்னைக்கே போகலை, திரும்ப திரும்ப நாங்கள் போட்டு அடிக்கவும் அதுக்கு பிறகு துப்போட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்கவும் போனாங்க. ஆரணி பிரான்ச்சுக்கு? ஆமாம், தாசில்தார், டிஎஸ்பி, அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் போயிட்டு ரிசர்வ் பேங்க் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா, அரசு இது இருக்குது, அனுமதி இருக்கா, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லை எங்கள் ஹெட் ஆஃபீஸில் இருக்குது சார், இது பிரான்ச் ஆஃபீஸ் தான், ஹெட் ஆஃபீஸில் கொண்டாந்து தருவாங்க அப்படின்னு ஒரு கெத்தாக தான் பேசியிருக்காங்க. இது செய்தி வந்த உடனே என்ன பண்ணிட்டான், அடுத்த நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சான், சரி எல்லோரும் வாங்க சார் அப்படின்ட்டு. ஆரணியிலே தான் இது, ஆரணியில் ப்ரெஸ் மீட் வச்சு வர பல ஊடக நண்பர்கள் அவங்கெல்லாம் கூப்பிட்டு மொத்தத்தை 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்து நீங்கள் பிரிச்சிங்க சார், செய்தியெலாம் ஒன்றும் போடாமல் இருங்க நிருபர்களுக்கு. ஆமாம், கொடுத்து உடனடியாக இந்த பத்திரிகையும் செய்தி வரல, அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் அந்த பத்திரிகையும் செய்தி நாங்கள் தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்கள் நிருபரையும் ஃபோனில் கூப்பிட்டு வாங்க சார் பேசிக்கலாம், வாங்க பேசிக்கலாம் வாங்கன்னு எனக்கு கூப்பிட்டு கேட்டால் பேசிக்கலான்னு, பேசிக்கலான்னா வேலை பேசுவான் உடனே, வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. இல்லை சார் நான் போகலை சார் விட்டு இவர் போகலை. எதுவாக இருந்தால் ரிட்டனில் நீங்கள் வந்து எனக்கு மறுப்பு வேணும்னா ரிட்டனில் கொடுங்க, நீங்கள் என்ன விளக்கம் சொல்லியிருந்தால் ரிட்டனில் கொடுங்க, நாங்கள் போடுறோம் போட மாட்டோம் சொல்ல. ஆனால் வந்து அதுக்கு எங்களுடைய பதிலையும் சேர்த்து தான் போடுவோம் நாங்கள், இல்லை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பதில் வாங்கி போடுவோம் முடியா, உங்கள் இந்த விளக்கத்தை மட்டும் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுட்டு அதே மாதிரி சொன்னார். ஒன்றும் விளக்கம் அதுவும் கொடுக்கல, ஒரு கட்டத்துக்கு மேலே மூடிட்டு போயிட்டானோ. அது இது வந்த பிறகு தான் தெரிஞ்சுது இது தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல வச்சுருக்கான்றது. ஓகே, அது பாட்டு நடந்துகிட்ருக்கு இங்கே பக்கத்தில் செய்யாரில் நடந்துகிட்ருக்கு. ஆ, செய்யாரில் இது இங்கே ஆரணியில் க்ளோஸ் பண்ணியாச்சு, சரி சீல் வச்சுட்டாங்க ஆரணி போயிட்டு. அப்புறம் கலெக்டர்கிட்ட வரைக்கும் கேள்வியெலாம் நிருபர்கள்லாம் கேட்க ஆரம்பித்து கலெக்டர் தலையிட்டு சீல்லாம் வச்சுட்டாங்க. அது பார்த்தா செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்து வருவாய் கோட்டம், செய்யாரில் நடந்துக்கிட்டே இருக்கு. அங்கே நிருபர்கள் டிஎஸ்பிட்டு கேட்டிருக்காங்க, என்ன சார் இந்த மாதிரி ஒரு ஆருத்ரா கோல்டுக்கு நடந்துகிட்ருக்கு, அங்கே சீல் வச்சுட்டாங்க நடந்துகிட்ருக்கேன்னு. நான் 6 மாதம் முன்னாடி சீல் வச்சுட்டேன்ப்பா அப்படின்றாரு டிஎஸ்பி. சார் நீங்கள் சீல் வச்சவரு வேறு ஒரு இடத்துல தொடர்ந்து நடத்திட்டு இருக்கான் சார் அவன் அப்படின்னு, அப்படியா பண்ணுறான் அப்படின்ட்டு உடனே போய் அதையும் சீல் வச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்பாடியில் நடந்துக்கிட்டு இருக்கு, பக்கத்து மாவட்டத்தில் காட்பாடியில் உடனே நாங்கள் போ எந்த நடவடிக்கையுமே இல்லை, 1 வாரம் ஆச்சு அவன் பாடு வசூல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் போயிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை செய்தி வெளியிட்டோம். அதுக்கப்புறம் தான் காட்பாடு நடவடிக்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2-3 இது வந்த உடனே தமிழ்நாடு பூரா செய்தி பரவுனே அங்கங்கே நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க, திருப்பூரில் அங்கங்கே. அப்புறம்தான் வெளியிலே வருது, அது வரைக்கும் எங்கெங்கே பிரான்ச் வச்சுருக்கானே தெரில. நிறைய இடத்துல பிரான்ச் வச்சு செய்யாரில் மட்டும் 500 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கான்னு கேள்வி. ஓ, அந்த ஒரு நகரத்தில் மட்டும் அவன் 6 மாதம் நடத்திட்டு இருக்கானே, 500 கோடி வசூல் பண்ணுறாங்க. அந்த செய்யார் சிப்காட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற தொழிலாளர்கள்ட்ட அங்கே தான் அங்கே புரோக்கர்ஸ் போகிறது. சிப்காட்டில் வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல, அங்கே அந்த புரோக்கர்ஸ் போய் அவங்கள்ட்ட ஆசை காட்டி 2-3 பேருக்கு ஒழுங்காக முதல்ல கொடுத்துட்டே இருக்கான்னு வச்சிங்களேன், அதை பார்த்தோன்னே எல்லோரும் வந்துடுவோம். ஓகே, 30,000 வருதுன்னு ஒன்று, அதுக்கப்புறம் இவனுக்கும் வராது. இப்போ இது வந்து மக்கள் மத்தியில் இவங்க போய் இயங்குகிற விதம். இந்த முதலாளிகள் ஒவ்வொரு முறையும் சீல் வைக்கும் பொழுதும் அந்த பிரான்ச் மேனேஜர் வந்து நடவடிக்கை ஆட்படுவார், இல்லை அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்னா சீல் வச்சுருவாங்க. ப்ராப்பர்ட்டிஸை சீஸ் பண்ணுறான்னு பார்த்தா அதில் ஒருவேளை வாடகை கட்டடமாக இருந்துச்சுன்னா சீஸ் பண்ணவும் முடியாது. ஆமாம், அந்த ஹோட்டலுக்காரர் உடனே லெட்டர் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த முதலாளி என்ன ஆறாங்க? இப்போ அந்த முதலாளி தலைமறைவாயிடுறார். முதலாளி வந்து ஹாரிஸ் நேரோ பேர் சொன்னால் தலைமறைவாயிடுறாரு. அது பெரிய காமெடி என்னன்னா, அவர் தலைமறை ஆகி கொஞ்சம் நாள் கழிச்சு பிஜேபியில் போய் சேர்றார். அவருக்கு ஏதோ துணைத்தலைவரும் ஏதோ ஒரு பதவியும் பொறுப்பும் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு பாதுகாப்பு கருதி தான் அந்த கட்சியில் போய் அவர் சேர்ந்தால் தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அது இன்னொரு தகவல், அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த முடியல. மோடி வந்தப்போ மோடி விமானத்தில் இந்த ஆள் போய் வரவேற்றார், இந்த ஹாரிஸ் போய் வரவேற்றதாக ஒரு பழைய சமூக வலைத்தில் பார்த்தேன். ஏன்னா அந்த ஹாரிஸ் முகம் எனக்கு தெரியாது, அந்த போட்டோ வந்து உண்மையா இல்லை வேறு ஏதாவது. இப்போ தான் இதெல்லாம் நடக்குது, எதையோ எவ்வளோ ஒருத்தனை எடுத்து போட்டு
அது இதுன்னு போட்டுறாங்க, பொய்யான போட்டுருக்காங்க, உண்மையாக பொய்யான்னு தெரில, அப்படி ஒரு தகவலும் பரவிச்சப்பேன். ஓகே, அது மாதிரி அது நமக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஓகே, இப்போ இந்த நபர் வந்து பாஜகவில் சேர்றாரு, அமர் பிரசாத் ரெட்டி வந்து இவரை கூட்டு போய் சேர்த்து விடுறாரு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைத்து கொண்டே ஆருத்ராவுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அவங்க சொல்லி அந்த பேக்ரவுண்டோடு இவங்க தொடங்கினாங்கன்னு சொல்ல முடியாது. ஏமாத்தின பிறகு இவங்க போய் பிஜேபியில் சேரும்பொழுது பேக் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புறதுக்கு இடம் இருக்கு இல்லையா? வேறு சில தகவல்கள்லாம் உழவுது, அவங்க வசூல் பண்ணது கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் வசூல் பண்ணியிருக்கிறாங்க, அதில் ஒரு பங்கு போயிருக்கு, கட்சியில் சேர்கிறதுக்காக கொடுத்து தான் சேர்ந்துருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம எந்த ஆதாரம் நம்மள்கிட்ட இருக்குது? தகவல் செவிவழி தகவல்கள் தான். ஆனால் வந்து தலைமறைவான ஆளாக கொண்டு போய் கட்சியில் சேர்த்து ஒரு பொறுப்பு கொடுக்கறதுங்கிறதே தப்பு தானே. தேடப்படும் குற்றவாளி அதை வந்துட்டு அப்போ தேடப்படும் குற்றவாளி நம்ம வந்துட்டு யார எஸ் சி சேகர் தலைமறைவாக இருக்கும்போது பொன்னார் கூட போய் கலந்துக்கிட்டார்ல ஒரு விழாவில், தேடப்படும் குற்றவாளி தான் அப்போ எஸ் சி சேகர் தேடிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ ஒரு தேடப்படும் குற்றவாளி பொருளாதார மோசடியில் ஈடுபட்டவர், பொருளாதார மோசடியில் ஈடுபட்டவங்களை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு தான் விசாரணைக்கு ஆட்படுத்தும். பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணைக்கு ஆட்பட்ட ஒரு நபர், தலைமறைவாக இருக்கிற ஒரு நபர் பிஜேபியில் போய் ஐக்கியமாகிறாரு அப்படின்னோடனே அவர் வந்து அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு, அண்ணாமலையை போய் மீட் பண்ணுறாரு, மோடியை மீட் பண்ணதாக தகவல் சொல்லப்படுது, உண்மையான்னு தெரியல. அப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டா தப்பிச்சுக்கலாம் அப்படின்றது வந்து என்ன லைன்? பொதுவாகவே இது வந்து இங்கே ஸ்டேட் போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கு, மற்றபடி எந்த ஒரு வழக்காக இருந்தாலுமே பிஜேபியில் சேர்ந்தால் ஒரே நாளில் 19 வழக்கு இதாகிடுச்சு இல்லையா? இருக்குது நம்ம அஜித் பவார் துணை முதல்வர் ஆனார் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்து, துணை முதலாகி ஒரே நாளில் அவர் 19 வழக்கம் அவர் வேலை சிபிஐ வழக்கெலாம் இருந்துச்சு, அவ்வளவும் வாபஸ் வாங்கினா அடுத்த நாள் திரும்ப வந்துட்டார், வச்சு கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டார். அது மாதிரி பிஜேபியில் போய் சேர்ந்துட்டா அவங்களுக்கு இந்த ஞானஸ்நானம் பண்ணி புனிதர் பட்டம் கொடுத்துருவாங்கல்ல. ஆனால் பிஜேபிக்கு எதிராக இருந்தால் மணி சிசோடியா போல கைதுகள் நடக்கும். ஆமாம், அந்த தப்பு பண்ணலாம் கூட குற்றம் சாட்டி உள்ளே போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ மணி சிசோடியா போன்றவர்கள் அதாவது டெல்லியினுடைய துணை முதல்வர் கைது செய்யப்படுறாரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டெல்லாம் கைது செய்யப்படுறாரு, பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களுக்கு நெருக்கடி இருக்கிறது, மத்திய அமலாக்கத்துறை போய் கைது செய்யுது, பொருளாதார மோசடியில் ஈடுபட்டாங்க, பண மோசடியில் ஈடுபட்டாங்க, ஊழல் செஞ்சுருக்குறாங்கன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இவர்கள் மேலே இந்த பிரிவுகளெல்லாம் ஏன் இவ்வளவு தாமதமான நடவடிக்கை? வெளிநாட்டுக்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டதா சொல்கிறாங்க? மூணு பேர் தப்பிச்சு போயிட்டதாகவும் இந்த அது மூணு நாலு நிறுவனங்கள், நாலு நிறுவனம், ஜாவு, ஐஎஃப்எஸ், எல்ஃபின், எல்ஃபின் நாலு நிறுவனங்கள். எனக்கு தெரிஞ்சது இந்த ஆருத்ரா பற்றி தான் முழு உரம் தெரிஞ்சிரு. இது மாதிரி பண்ணுங்க, மற்ற இல்லாமல் மாட்டியிருக்கு. மொத்தத்துக்கிட்ட 13400 கோடி என்னமோ எல்லாம் சேர்த்து போய் ஏமாற்றிருக்காங்க போல இருக்குது. அது சீஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்தை சேர்த்தோட 400 கோடி கூட தயாராக போட்டிருக்கு. நாலு நிறுவனங்களுடைய வங்கி கணக்கெலாம் முடக்கியிருக்காங்க, ஒரு 100 கோடி 130 கோடி எடுத்திருக்காங்க. மொத்தத்தை சேர்த்தாலும் ஒரு 400 கோடி கூட சேராக போட்டிருக்கு. இப்போ ஒரு அவனுக்கு சொந்த கட்டடத்தில் எங்கிச்சுன்னா கட்டடத்தை பறிமுதல் பண்ணலாம். இவன் ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனை போய் நடக்கிறான், அவன் என்ன தன்னுடைய அவன் அடுத்த சீஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி அவனை வந்து சொந்த கட்டடங்களை எதுலேயுமே காட்டுறதே கிடையாது, காட்டாமல் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அங்கே வச்சுக்கிட்டு தான் ஏமாத்த, அப்போ தான் திடீர்னு ஒன்று கூட்டிகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்ருக்காங்க திடீர்னு. இது எல்லாத்தையுமே சேர்த்தாலும் கூட உங்களுக்கு கட்டினவனுக்கு பணம் கட்டினவர்களுக்கு 10% பணம் கூட வந்து சேராதுன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 10% வந்தாலே பெரிய விஷயம். 13000 எங்கே இருக்குது, 400 கோடி 500 கோடி எங்கே இருக்குது? ஒன்றும் போட்ட காசு போனது தான், அவன் வட்டி கூட கட்ட முடியாமல் இப்போ அந்த பணத்தை ட்ரேஸ் பண்ணவே முடியாதா? கேஷாக நீங்கள் எடுத்துகிட்டு போட்டால் நீங்கள் எங்கே ட்ரேஸ் பண்ணுறது? சொத்து வாங்கியிருந்தா அவன் பேரில் சொத்து இருக்குன்னு இருக்கலாம். அவனை உல்லாச வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடறான் நாங்கள், அதுக்கே செலவு பண்ணுறான்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய காரில் தான் போகிறான், தங்குறலாம் ஸ்டார் ஹோட்டல் தான், நடிகைகள் கூட உல்லாசம் தான். அந்த இதெல்லாம் கதை கதையாக வந்துச்சு. அந்த சினேகம் ஃபினான்ஸ்லாம் வந்தப்போ நிறைய கதை உள்ள வச்சு அவங்க உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தது பற்றி. அதே மாதிரி தானே இவங்களும் இருப்பாங்க. இதில் பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் அவர்கள் 2 நாட்கள் முன்னாடி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அவங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து கேள்வி எழுப்பப்படுது, இந்த மாதிரி அமர் பிரசாத் ரெட்டியோட அவர் நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள் வெளியே வருது, அவங்க தான் கூட்டு போய் தலைமறைவாக இருக்கிறவரை கூட்டு போய் பிஜேபியில் சேர்க்குறாங்க, இவர் மேலே என்ன விதாவது விசாரணை நடத்தப்பட்டிருக்கா, பிஜேபியில் அவர் ஐக்கியமாக இருக்கிறாரே அந்த தகவல் தெரியுமான்னு கேட்டால் இல்லை தெரியாது, அது
பாலிடிக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் பேசல அப்படி இல்ல அதை எப்படி அவாய்ட் பண்ற முடி அதை எப்படி அவாய்ட் பண்ண சொல்றாங்க ஐஜி அதை எப்படி இல்ல இவர் தேடப்படும் குற்றவாளிக்கு அவர் அடைக்கலம் கொடுத்திருந்தால் தலைமறை குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்த முறையில் வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் அமர் பிரசாத் ரெட்டி அடைக்கலம் கொடுத்திருந்தா தெரிஞ்சிருந்தா இல்லை இது அரசியல் அடைக்கலம் தானே கட்சியில் கூட்டு போய் சேர்க்கறது இல்லை அவர் வீட்டில் தங்க வச்சோ ஒரு பாதுகாப்பு கொடுத்து வெளியில் எங்கேயும் மாறி வச்சுருந்தான்னு வச்சிங்க தேடப்படும் குற்றவாளியை அறிவித்த பிறகு என் வீட்டில் ஒரு குற்றவாளி வச்சுருந்தே தவறு வந்து இனிமேல் நடவடிக்கை எடுக்கலாம் குற்றவாளிக்கு நான் வந்து பாதுகாப்பு கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தால் அமர் பிரசாத் ரெட்டி மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் ஓகே இன்னொரு பக்கம் இந்த ஹிஜாவு நிறுவனத்தை சேர்ந்தவங்க வெளியே வர்றாங்க 89,000 பேர் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆருத்ரா மேலே கூட ஃபைல்டு கம்ப்ளைண்ட்ஸ் 10,000 தான் ஆமாம் ஹிஜாவு மேலே 89,000 பேர் அஃபீஷியலாக கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிட்டு இது தொடக்க காலத்திலே வந்து முடிச்சாச்சு ஆருத்ரா வந்து நாங்கள் செய்தியை போட்டு தொடக்கத்திலே முடிச்சிட்டோம் ரொம்ப அதிகம் அதனால் வந்து ஏமாறுறதுக்கு அதிகம் வாய்ப்பில் இருந்தாங்க அந்த செய்தி போடாமல் வச்சுங்க ரொம்ப நாள் நடத்திட்டு இருந்திருப்பான் அவன்தும் 89,000 நான் 100,000 தாண்டி கூட போயிருக்கோம் இப்போ இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க வெவ்வேறு தொழில் நடத்துகிறதா குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர்கள் ஆசியமாள்கிட்ட கேட்குற தொழில் நடத்தினாலும் பரவாயில்ல இதே தொழிலை வேறு கம்பெனி பேரில் நடத்துகிறான் மோசடி தொழிலை வேற ஒரு பேரை வச்சுட்டு இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து நடத்துகிறான் அதுலேயும் மக்கள் கொண்டு பணம் போட்டேன் இது எந்த தகவலுமே எனக்கு தெரியாது அப்படியான்னு கேட்குறாங்க ஐஜி அப்போ அந்த ஆள் தலைமறை குற்றவாளியே இவங்க அந்த ஆள் தான் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது என்ன பண்ணுறான் இந்த தலைமறை குற்றவாளினா அவனை என்ன பண்ணுறான்னே இவங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு ட்ரேஸ் பண்ணல இது உங்கள்கிட்ட ஒரு வேளை வந்து அந்த அளவுக்கான ஃபோர்ஸு கையில் பலம் இல்லையா இந்த பொருளாதார குற்றம் ஒரு சிறு பிரிவு தான் அது மற்ற லாண்டார் அதுனா ஒரு பெரிய போலீஸ் பெட்டாலியன் இருக்கும் அந்த அளவுக்கு போலீஸ் பலத்தை வந்து அவங்கள்ட்ட இல்லையா என்றது தெரில அது இல்லாமல் நம்ம ஒருத்தம் வெறுமனே வந்து விட்டுட்டு உட்காந்துருக்காங்க குற்றம் சாட்ட முடியாது அசியமான வரலுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நேர்மையான அதிகாரியாக தான் தெரியுது எந்த அளவுக்கு என்ன அரசியல் நெருக்கடிகள் அவருக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா அரசியல் நெருக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ தான் இந்த கவர்மெண்டில் திமுககாரன் தப்பு பண்ண எல்லாத்துக்குள்ளே போடுறாங்களே அதனால் வந்துட்டு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை எப்படி விட்டுட்டுருக்காங்கன்றது தெரியல ஓகே நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான நிறுவனங்கள் மேலே வைக்கப்படுகிறது ஒவ்வொரு குற்றச்சாட்டு வரும்பொழுது ஏதோ ஒரு வகையில் பிஜேபியினுடைய தொடர்பு இதில் வருது இவங்களும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறாங்க இப்போ 3 பேர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க 4 பேர் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த லுக் அவுட் நோட்டீஸ் மேலே ஒரு சந்தேகம் எழுது இதே லுக் அவுட் நோட்டீஸ் நித்யானந்தா பேரில் இருந்தது இதே லுக் அவுட் நோட்டீஸ் வந்து விஜய் மல்லையா பேரில் இருந்தது இதே லுக் அவுட் நோட்டீஸ் லலித் மோடி பேரில் இருந்தது எல்லோரும் ஆனால் தப்பி சென்றார்கள் அவர்கள் அளவுக்கு இவங்க ரொம்ப மேலிட செல்வாக்கு பெற்றவர்கள் கிடையாது இல்லை விஜய் மல்லையான்றது அவ்வளோ பெரிய செல்வாக்கு அவர் நினச்சா ஒரு பிரதமர்கிட்டையோ ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டையோ பேச முடியும் இவங்க அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர்கள் கிடையாது கீழ் லெவலில் தான் அவங்க இருக்காங்க அதனால் இவங்க அப்படி அந்தளவுக்கு தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் தப்பிச்சே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே கூட அதுக்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்காமல் இருக்க முடியாது கொடுத்தாகணும் அதே மீறி தப்பிச்சு போகிறாங்கன்னு சொன்னால் யார் என்ன பண்ண முடியும் இப்போ தப்பி போனவங்கள இன்டர்போல் தான் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை சொல்கிறாங்க அது சாத்தியமா அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவுங்க இந்த விஜயமல்லையே இது வரைக்கும் கொண்டாட முடியல நம்மளால் எவ்வளோ கோர்ட்டில் வந்து நாடு கடத்தி இந்தியாவுக்கு ஒப்படைனே சொல்லிட்டாங்க லண்டன் கோர்ட்டில் அதன் பிறகு முடியலையே அதுக்கு ஏதோ ஒரு கட்டை போட்டுட்ருக்காங்க எவ்வளோ இதுக்கு தனி வெளிநாடுகள்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரிலாம் நீதிபதிகள் யாரும் வேலை போகிறவங்க கிடையாது வெளிநாடுகளில் அப்படி இருந்துமே ஒன்றும் பண்ண முடியலையே கொண்டு நீரவ மொழியெலாம் எல்லோரும் கொண்டு வர முடியலையே அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை போயிட்டு கொண்டு வரதுன்றதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கஷ்டம் தேடணும் முதல்ல எங்கே இருக்கான்ட்டு தேடி கண்டுபிடிச்சா அந்த நாட்டோட உதவி நாடலாம் தேடி கண்டுபிடிச்சது பெரிய வேலையாக இருக்குமே ஓகே அது அதை ட்ரேஸ் அவுட் பண்ணுறது நம்ம தான் பண்ணணும் இன்டர்போல் எங்கே போய் தேடப்போகிறோம் நமக்காக என்ன ஒன்றுன்னா ஒரு அவேர்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்படுத்த வேண்டியிருக்கு மக்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு அதிக வட்டி என்பது சாத்தியம் இல்லை அது உங்களை ஏமாற்றத்தை தான் செய்வாங்க ஏமாற்றத்துக்காக தான் வாங்குகிறான் கொஞ்ச நாள் கொடுப்பான் அப்புறம் ஏமாற்ற அண்டா வச்சுக்கிட்டு வாங்கி பணம் போட்டதெல்லாம் உண்டு தெரியுங்களா இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் இது மாதிரி ஒரு இந்த இன்றைக்கி 100,000 கட்டினீங்கன்னா 3 மாதத்தில் 3 மடங்கு விலை உள்ள பொருள் உங்களுக்கு தருவோம்மா இன்னென்ன பொருள்லாம் தருவோம்மா ஃபர்னிச்சர் டிவி அது இது எல்லாம் பட்டு 3 மடங்கு விலை உள்ள பொருள் தருன்னு சொல்லி போய் கியூவில் நின்று கட்டினாங்க கோயில் பிரசாதம் வாங்கிறதுக்கு வசியல் நிற்கிற மாதிரி போய் எல்லாம் கட்டி அவன் வாங்கி வாங்கி அண்டாவில் போட்டான் பணம்
பார்த்தா ஒரு பத்து நாள் முதல்ல கொஞ்ச நாளைக்கு கொடுப்பான், ஒரு மூணு மாதம். அதை பார்த்தோன்னே முதல் இதை வாங்குறத பார்த்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான், கொடுக்குறானா பார்ப்போம். பக்கத்து வீட்டுக்காரனை கொடுத்துட்டான உடனே இவன் ஓடி போய் கட்டுவான், எல்லாரும் வரிசையாக போய் கட்ட. அப்போ தான் அவனுக்கு பணம் வந்து குவியும். ஆரம்பத்தில் டக்குன்னு இவனும் வரமாட்டான், யோசிப்பான். கொடுத்துட்டு ரெண்டு மூணு பேர் கொடுத்துட்டான உடனே கொடுக்குறாண்டா கொடுக்குறாண்டான்ட்டு இவன் கொண்டு கொட்டுறோம். அவன் கொட்டாண்டா கொட்டாண்டான்னு வாங்கி போட்டு வேண்டியது அண்டாவில் வாங்கி போட்டானுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மூட்டு போயிடுவான். இந்த மாதிரி தான் ஏமாத்துறது. மக்களுடைய பேராசை தான் காரணம் ஏமாறுறதுக்கு. வெறும் பேராசைப்படாதீங்க, பேராசைப்பட்டு இந்த மாதிரி பணம் வந்தால் நிற்காது அப்படின்றத ஒரு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் ஒழிய. ஏன்னா அந்த சினேகம் ஃபினான்ஸ்லாம் நடந்தவங்க தட்டு 30 வருஷம் ஆகி போச்சு, அது மறந்து போயிருக்கோம். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இது போல் இப்போ அடுத்தது இப்படியே வந்துட்டே இருக்குது. அப்பப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு தேவத்துவம் கிளம்புறான், திரும்பவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ஏமாந்துட்டு தான் இருக்காங்க மக்கள். ஆனால் இந்த விசாரணை ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கிறதா நினைக்கிறேன் நான். ஏன் பாருங்கள், இப்போ போன வருஷம் மே மாதம் அடுத்து மே மாறப்போகுது, இன்ன வரைக்கும் ஒரு ஆளு அரெஸ்ட் பண்ணலை, ஒன்றும் பண்ணல. இப்போ தான் நாங்கள் வந்து இவ்வளோ ரூபா கண்டுபிடிச்சோம் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ ரொம்ப ஸ்லோ தான், இன்னும் வேகமாக. அப்போவே அந்த பொருளாதார இது நடவடிக்கை வந்து மே மாதமே இது பண்ணிட்டாங்க, வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. வழக்கு பதிவு பண்ண பிறகு தான் மற்றவங்களாம் அங்கங்கே மூட ஆரம்பித்தான், அங்கங்கே நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக போயிடும். இப்போ ஒரு வருஷம் ஆக போது வழக்கு பதிவு செய்து இது வரைக்கும் என்ன ஏன் இவ்வளோ ஸ்லோன்றது தெரியல. ரைட், நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.